இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல வந்து நாங்க கடுங்காப்பிக்கு வந்து மைதா மாவு ரவை பழம் உப்பு தண்ணி சீனி இத வச்சுதான் நாங்க எங்க ஸ்டைல்ல நாங்க பலகாரம் சுட்டு நைட்டுக்கு பொழுதடைஞ்சா சாயங்காலம் போல சாப்பிடுறது. உப்போட மைதா சேர்த்து இருக்குது, இப்ப ரவை சேர்க்க போறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பையும் அடிக்கடி சாயங்காலம் காப்பி போட்டோம்டா மைதா மாவு ரவையோட நாங்கள் பழம் சேர்த்துக்கிறோம். ஒரு பழம் அதுக்கப்புறம் சீனி சேர்த்துக்கிறனும் சீனி சைஸ் செய்யும் பாருக்கே. இப்ப வந்து தண்ணி சேர்க்க போறோம். செஞ்சு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த மாவோட நுட்பம் சேர்ந்து இப்போ வந்து நாங்கள் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கோம், சூடையறையும் மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். வச்சிருக்காங்க.
இதுக்கு வந்து கடுங்காப்பி இது மேல வைக்கட்டா கீழே விழுவா இதுல எல்லாரும் நீங்கள் மைதா மாவு பணியத்தை வந்து கடையில் தான் ரவையும் மைதா ஏலக்காய் சீனி போட்டு சுட்டு சாப்பிட்ருப்பீங்க. அந்த டேஸ்ட்டை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டிலையே இப்படி மைதா ரவைய சேர்த்து சீனி தண்ணி கொஞ்சம் ஆப்பசோடா மாவு போட்டு வீட்டிலையே நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம். எண்ணெய் பலகாரம்டா நாங்கள் வீட்டிலையே தான் அதிரசம் முறுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வீட்டிலையே தான் சாப்பிடுவோம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து இப்படி மாலை பொழுதுல வந்து நாங்கள் இப்படி கடுங்காப்பி கடுஞ்சாயா போட்டு கடுங்காப்பி எப்படி போட்டோம் சொல்லிடுங்க. சில பேருக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது கடுங்காப்பி எப்படி போடணும். பால் காப்பி தான் குடிச்சு உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். எங்களுக்கு வந்து பால் பாக்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் போகணும். அதனால பால் பாக்கெட்டுக்கு பதிலாக நாங்கள் வந்து தண்ணீர் இஞ்சி தேயிலை சீனி இது நாளும் தான் சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இஞ்சி போடுவோம். அதுக்கப்புறம் தேயிலை போடுவோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சு சீனியை போட்டு இன்னொரு பாத்திரத்தில் அதில் காப்பியை ரெண்டு சைடும் நல்லா ஆற்றி ஆளுக்கு ஒரு லோட்டாவாக குடிச்சுக்கிடுவோம். அப்படி தான் எங்கள் வீட்டில் இப்போ இது தான் வழக்கம். நீங்கள் மதினி வீட்டில் வந்து அப்பம் இனிப்பு அப்பம் இது வந்து வாழைப்பழம் இது எல்லாமே போட்டு பிணைஞ்சி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். அப்பத்துக்கு கடுங்காப்பி நல்ல இஞ்சி போட்டுறதுனால நல்லா இருக்கும். சூப்பராக செமையா இருக்கு. சூடாகவே இருக்கு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிறகு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் தூத்துக்குடி மீனோட்டுக்கு அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டேஸ்ட்டு இனிப்பு கிடக்கு நல்லா செமையாக இருக்குது. இதை சாப்பிடும்போது இப்படி சாயங்கால நேரத்தில் கடையில் போய் எந்த பலகாரமும் வாங்க முடியலடா. இதை சுட்டே நாங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்ருவோம்.
தட்டாச்சு இதுக்கு.